Welcome to another Android tutorial in Spark Knowledge. In the video, we will see different types of on-click listener. That is, click listener is different types of implementation. Android is three types of implement on-click listener. So, that is how we implement on-click listener. So, that is the last video of on-click. That is XML on-click. So, that is the button ID. ID button login சொல்லிட்டு நேம் வெச்சிரலாம் நேம் வெச்சிட்டு மெயின் ஆக்டிவிட்டி போயிடு இப்போ பட்டனுக்கு ஒரு பட்டனுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணனும் சோ டிக்ளேர் பண்ணிக்கிறேன் பட்டன் லாகின் அப்படினு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சேம் தான் எடிட் டெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல பண்ணதே அதே மாதிரி login equal to button parsing பண்றதுக்கு button button-ஆ convert பண்றோம் so find view by id xml-ல இருக்கிற button ஓட id இங்க கொடுக்கணும் so r.id.button so button-ஆ கொடுத்துட்டோம் so அந்த login ன்ற அந்த இதுக்கு நம்ம create பண்ணிட்டோம் நம்ம create பண்ண அந்த login க்கு xml-ல இருக்கிற button-ஐ link பண்ணிட்டோம் so அந்த click பண்ணீங்க அப்படினா இங்க direct-ஆ அந்த button வரும் so இந்த button-ஐ நம்ம check பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருது செக் பண்ணுறது அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பாஸ் நியூ ஆன் கிளிக் லிசனர் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும் வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் ஃபஸ்ட்டில் வருது ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ் ஸோ அதனால் அது வந்து அதோட மெத்தட் வந்து இன்டர்ஃபேஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு மெத்தட் உள்ள இருக்கும் ஸோ அந்த ஆன் கிளிக் மெத்தட் வரும் ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆன் கிளிக்ன்ற மெத்தடுக்குள்ளே தான் நமக்கு எக்ஸிக்யூஷன் அந்த ப்ராசஸ் வரும் எக்ஸிக்யூஷன் அது உள்ளே தான் வரும் ஸோ நம்ம இங்கே நம்ம முன்னாடி அந்த லாஸ்ட் வீடியோவில் ஷோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பண்ணது எல்லாமே எடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இதுக்குள்ளே போட்டெல்லாம் பட்டனை கிளிக் பண்ணும்போது இது எல்லாமே நடக்கும் ப்ராசஸ் நடக்கும் அதுக்காக தான் இங்கே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து இது உள்ளே வரக்குள்ள மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க அந்த ஆக்டிவிட்டி நேம் டாட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க ஏன்னா அது எங்கள் எரர் காட்டுறதுனால நான் மாற்றிட்டேன் ஸோ கீழே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணிடுறேன் தேவையில்லை அப்படின்றதுக்காக ஸோ நான் கமெண்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ரன் ஆகிட்ருக்கு ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து சேம் அவுட்புட் தான் இங்கே வரும் ஸோ டோக்ஸ்டில் வந்து நம்ம எடிட் டெக்ஸ்ட் ஒன்லையும் டூலையும் என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்து டோக்ஸ்டில் டிஸ்பிளே பண்ணும் ஸோ லாகின் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஆன் கிளிக் லிசனர் இன்வோக் ஆகி நமக்கு ஜான் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு மெத்தடு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதே ஆன் கிளிக் லிசனர் செகண்ட் எப்படி பண்ணலாம் இன்னொரு மெத்தட் மூலியம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ் ஸோ நம்மளால் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்கள் இந்த ஆன் கிளிக் லிசனரை கிளிக் பண்ணுறேன் ஸோ அது உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள் அது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்ன்றதுனால அதை வந்து இந்த கிளாஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் இம்ப்ளிமெண்ட் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் சொல்லிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி எரர் வரும் உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா எரர் வரும் ஏன்னா அதில் இருக்கிற மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த பல்பில் இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கொடுத்தீங்கன்னா ஆன் கிளிக் இருக்கும் அதை வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட் இங்கே வந்துடும் அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற மெத்தட் இங்கே வந்துடும் ஸோ மேலே இருக்கிற உங்களுக்கு எரரும் உங்களுக்கு போயிடும் ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே அந்த கிளாஸ் ஃபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நமக்கு ஆன் கிளிக்கில் என்ன நடக்குமோ அது இங்கே தானாகவே நடக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆன் கிளிக்கில் பண்ணது எல்லாமே எடுத்து இந்த ஆன் கிளிக்கில் கொடுக்க போகிறேன் ஸோ
லாகின் டாட் செட் ஆன் கிளிக் லெஸ் தென் திஸ்ன்னு கொடுக்குறேன். திஸ்ன்றது என்னென்னா இந்த கரண்ட் கிளாஸில் இந்த கிளாஸில் இருக்கிற ஆன் கிளிக்கை அதுக்கு செட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மீனிங். அதுக்காக தான் நான் வந்து இந்த திஸ்ன்னு அங்கே கொடுக்குறேன். திஸ்ன்னு கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் எந்த பட்டன், இப்போது நான் ஒரு பட்டன் போட்டிருக்கேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நிறைய பட்டன் போடும்போது அதோட ஐடி எடுத்து இந்த ஐடியில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு அந்த பட்டன் எந்த பட்டனை கிளிக் ஆகுதோ அந்த பட்டனை ஐடி எடுக்கிறேன். ஸோ ஐடி எடுத்துகிட்டு கேஸில் அந்த பட்டன் வந்து லாகின் பட்டனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணிவிட்டு லாகின் ஆகிருந்துச்சுன்னா நம்ம டோஸ்ட் மெசேஜ்லாம் காமிக்கலாம். அதுக்காக இப்போ செக் பண்ணிவிட்டு டோஸ்ட் மெசேஜ் காமிக்கிறதுக்கான கோடிங் எடுத்து போடுறேன். ஸோ அதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன், இங்கே இருக்கும்போது கமெண்டில் இருக்க அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் செகண்ட் மெத்தடு. இது இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது செகண்ட் மெத்தடு. இந்த மாதிரியே நம்ம வந்து ஆன் கிளிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ தேர்ட் மெத்தட் எப்படி ஆன் கிளிக் லிஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் மெத்தட் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண ரெண்டுமே ஆன் கிளிக் லிஸ்ட்னருக்கு மட்டும் இல்லை, எல்லா லிஸ்ட்டுமே நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக் லிஸ்ட்னரே எப்படி ஒரு வேரியபிளாக ஒரு ஃபீல்டாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நான் இந்த இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கிறத எடுத்துடுறேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக எங்களை எரர் காமிக்கும், அவங்களாம் எரர் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மெத்தடோட எரர் காமிக்கும், ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸ் இல்லாமல் இந்த மெத்தட் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ஸோ அதனால் நான் அதையும் வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையில்லாத ஃபுல்லாகவே எடுத்துடுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபீல்டாக ஒரு ஃபீல்டாக எப்படி ஆன் கிளிக் லிசனர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் ஆன் கிளிக் லிசனர், அதாவது இன்டர்ஃபேஸ் ஸ்பேஸ் நேம், அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு நேம் வைக்கிறேன், ஆன் கிளிக் லிசனர்ன்ற நேம் வைக்கிறேன், ஈக்குவல் டு நியூ ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஸோ லாஸ்ட்டாக செமி கொலன் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ஆன் கிளிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வேரியபிள் நேமை கொண்டு போயிட்டு செட் ஆன் கிளிக் லிசனர் அப்படி சொல்லிட்டு அந்த லாகின் பட்டனுக்கு செட் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செட் ஆன் கிளிக் லிசனர் சொல்லிட்டு கிளிக் லிசனர் ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ நான் மேலே போன சேம் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே எடுத்து இங்கேயும் பண்ணிவிடுவேன். ஸோ நார்மலாக சுவிட்சில் அந்த ஐடி எடுத்து செக் பண்ணுறது, அந்த பட்டன் தான் நான் கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், சேம் அவுட்புட் லாஸ்ட் டைம் என்ன வந்துச்சோ அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.